ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதுக்கப்புறமா இதில் 2 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இப்போது இதில் ஒரு பாதி வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு பாதி குடமிளகாயும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் குடமிளகாயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுங்க. பரோட்டாலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி குடமிளகாயெல்லாம் வேகிறதுக்காண்டி இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தண்ணியெல்லாம் லேசாக குறைஞ்சி வந்திருக்கு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம பரோட்டா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 பரோட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இப்போது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது பாருங்கள், பரோட்டாவோட மசாலாலாம் நல்லா சாந்துருச்சு. இப்போது இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சில்லி பரோட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இனிமே பரோட்டா மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.